பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் நேத்தைக்கான எபிசோட நம்மளோட நீரூப் பாவனி சண்டை இதெல்லாமே பார்த்தோம். இருந்தாலும் நம்ம எபிசோட பார்க்காத சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து அன்சீன் வீடியோவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்தைக்கான எபிசோட பொறுத்த அளவுல பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட பாவனி வந்து அக்ஷராவுக்கும் நீரூபுக்கும் டாஸ்க் கொடுக்கறத தான் நம்ம எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அன்சீனை பொறுத்த அளவுல அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த சீன்லயும் நம்மளோட பாவனி தான் இருக்காங்க. பாவனியை பொறுத்த அளவுல நம்மளோட வருண் டைம் பிரியங்கா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை பொறுத்த அளவுல உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருண் வந்து இன்னைக்கான நாள் ஃபுல்லாவே அண்ணாச்சியா கடுப்பாக்கணும், அவர் என்ன செஞ்சாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல வருண் என்ன சொல்றாரு என்னதான எப்ப தாமரை மறுபடியும் மாத்தினேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, நைட்டே நீங்க நாலு பேர் சேர்ந்து உட்காந்து பேசி முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல பாவனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மட்டும் தான் முடிவு பண்ணேன், நாங்கெல்லாம் நாலு பேர் எல்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணல, தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறாங்க. அதுக்கு நம்மளோட நீரூப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் நீங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அந்த பவர் எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க மாத்தும் போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல பாவனியை பொறுத்த அளவுல ஆமா சொல்லியிருக்கலாம், நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எபிசோட்ல பார்த்த சீன் தான் நடந்துகிட்டு இருக்கு. அக்ஷராவுக்கு டாஸ்க சிபி கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அடுத்ததா கடைசியா 50 வாட்டி வீட்டை சுத்தி வா அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. அதே மாதிரியே அக்ஷராவுக்கு பனிஷ்மெண்டா 50 தடவை வீட்டை சுத்தி வர சொல்றாங்க. அதே நேரத்துல அவங்க ஃப்ரெண்டான மதுமிதாவுக்கு 10 தடவை மட்டும் இந்த வீட்டை சுத்தி வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாவனியை பொறுத்தளவுல அவங்களோட பவரை அவங்க தப்பா யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது நம்மளோட கருத்து. அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு குறைந்த தண்டனையும் பிடிக்காதவங்களுக்கு அதிகப்படியான தண்டனையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பா நாளைக்கான எபிசோட்ல கமல் சார் கேட்பாரு அப்படிங்கறது தான் நம்மளோட எண்ணமா இருக்குது. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களை பொறுத்த அளவுல நேத்தைக்கான எபிசோட்ல நம்மளோட பாவனி வந்து எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தது நியாயமா தான் இருந்துச்சா அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட பாவனி வந்து ஒரு டைலாக் விட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் சொன்னா யாருமே கேட்கறது இல்ல, ஆண்களோட ஆளுமையில ஆண்கள் சொல்லும் போது எல்லாரும் கேட்கறாங்க, அதே கருத்தை பெண்கள் சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கறது நம்மளோட பாவனியோட குற்றச்சாட்டா இருந்துச்சு. ஆனா அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தாமரை இசைவாணி மதுமிதா எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இந்த பிக்பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல ஒரு ஆணோட ஆளுமையில பெண்ணுக்கு இந்த அளவுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்களோட நோக்கமா இருந்துச்சு. அதிகப்படியான தண்டனைகள் யாருக்குமே கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த பிக்பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல பெண்கள் ஆளுமையில இருக்கும் போது ஒரு பனிஷ்மெண்ட கூட எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம தான் அவங்க ஆளுமை பண்றாங்க அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்து. நேத்தைக்கான எபிசோட்லயே பார்த்தோம், அக்ஷராவை 50 தடவை லிவிங் ஏரியா ஃபுல்லாவே சுத்தி வர சொல்றாங்க. அதே நேரத்துல ஆண்களை பொறுத்த அளவுல ஒரு பாட்டு பாடு இல்லைனா ஒரு டான்ஸ் ஆடு இல்லனா குதிச்சு குதிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாங்க. பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல ஆளுமையில ஆண்கள் சரியாக இருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்தா இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்டா பதிவு பண்ணுங்க. ஆனா இப்படிலாம் பேசின நம்மளோட பாவனி வந்து 5 நிமிஷத்துல மாத்தி பேசுறாங்க. அது அன்சீன்ல காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்சீனை பொறுத்த அளவுல லிவிங் ஏரியா டைனிங் டேபிள் முன்னாடி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட பிரியங்கா சொல்றாங்க, இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல ஆண்கள் பெண்களை ரொம்பவே மரியாதையை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே கை தட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட பாவனி எனக்கும் ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல எப்படி டிரஸ் பண்ணாலும் கம்ஃபர்டபிளா இருக்கு, அதுக்கு காரணம் இங்க உள்ள ஆண்கள் தான். என் வீட்டுல இருக்கும்போது என் அண்ணன் அப்பா இவங்க முன்னாடி இருந்தா எவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு, இங்க உள்ள ஆண்கள் ரொம்பவே சிறப்பா பெண்களை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே இது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அடுத்த 5 நிமிஷத்திலேயே பிக் பாஸ் வீட்டுல உள்ள ஆண்கள் எல்லாம் பெண்களை ரொம்பவே மரியாதையா நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பாவனியை பொறுத்த அளவுல
சரியான பச்சோந்தி அப்படின்னே சொல்லாங்க. நீங்களே முடிஞ்ச எபிசோடு எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி பார்த்தா உங்களுக்கே புரியும் அப்படின்னே சொல்லலாம். அபிநய பொறுத்தளவுல அபிநய மேல என்னெல்லாமோ குற்றங்களை சொன்னாங்க, மறுபடியும் அவர் கூட சேர்ந்து சுத்துவாங்க. தாமரை கிட்ட கீழ்த்தரமா விளாண்டாங்க, இருந்தாலும் தாமரையை தான் உதவியாளரா தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி பாவனையை பொறுத்தளவுல நிறைய இடங்கள்ல பச்சோந்தி வேலைகளை நிறையவே பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா நம்ம எபிசோட்ல பார்த்தோம்ல, பிரியங்கா வந்து பொறாமையில பொங்குனாங்கல்ல, இந்த டாஸ்க் எல்லாமே வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட நீரூபை பொறுத்தளவுல ஐக்கியோட பொறுமையை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளோட ஐக்கிய வந்து நீரூபோட பொம்மையை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பிரியங்கா வந்து வந்த முதல் நாள்ல இருந்தே நான் தான் அவனோட ஃப்ரெண்டா இருக்கேன், எனக்கு இப்ப பொறாமையா இருக்கு, ஐக்கிய கூட ரொம்பவே நெருக்கமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்புனாங்க. இதெல்லாமே எபிசோட்ல பார்த்தோம். இருந்தாலும் பொறாமையின் உச்ச கட்டத்துல போய் வேற ஒரு விஷயமும் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கி பெட்ல இருக்கிற நீரூபோட பொம்மையை எடுத்து மிதிக்கிறாங்க. அதுக்கு முந்தின நாள் எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா, ராஜு பொம்மையை குத்த போவாரு, அந்த இடத்துல பிரியங்கா வந்து பொம்மையெல்லாம் எப்படி பண்ணாதடா, பொம்மை எல்லாம் குழந்தை மாதிரி அப்படிங்கிற மாதிரி சீன் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு அதே குழந்தை மாதிரி இருக்கிற பொம்மையை ஏறி மிதிக்கிறாங்க நம்மளோட பிரியங்கா. பிரியங்காவை பொறுத்தளவுல மத்தவங்க பண்ணா தப்பு, அவங்க பண்ணா நியாயம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியங்காவை பொறுத்தளவுல ரொம்ப ஈகோ குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசனை பொறுத்தளவுல நம்மளோட பிரியங்கா தான் விஷபாட்டில் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. இதைதான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். பிரியங்கா இந்த பொம்மையை மிதிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட நீரூப் வந்துடுறாரு. நீரூப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன டேஷுக்கு பொம்மை மேல ஏறி உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த டேஷ்ல நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் அவர் முகத்தை வச்சுட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லலாம். உடனே நம்மளோட பிரியங்கா பேசாம போயிடுறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பாவனி வந்து நீரூபு கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. என்ன விஷயத்துக்கு அப்படின்னு பாக்கும்போது, நம்மளோட ஐக்கி வந்து பாவனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட உதவியாளரா நீரூபதானே வச்சிருந்த, மறுபடியும் தாமரை எப்படி மாத்தின அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட பாவனி சொல்றாங்க, தாமரைக்கு தான் நான் முதல்ல கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம நீரூப உதவியாளரா வச்சுட்டேன் அப்படின்னா, இந்த வாரமும் நீரூபோட ஆளுமையில தான் இருந்த மாதிரி இருக்கும், என்னோட ஆளுமையில நடந்த மாதிரியே இருக்காது, அதனாலதான் நான் தாமரையை மாத்தினேன், மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த கண்டிப்பா நீரூபிட்ட சொல்லி இருக்கணும், சொல்லாம இருந்தது ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பும் கேக்குறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அண்ணாச்சிக்கும் இசைவாணிக்கும் இடையில சின்ன மோதல் வருது. இந்த மோதல பொறுத்தளவுல நம்மளோட இமான் அண்ணாச்சி வந்து இசை கிட்ட பேசவே இல்ல, நீரூபும் இமான் அண்ணாச்சும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட இமான் அண்ணாச்சி வந்து, இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எப்ப எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது, உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இசைவாணி கூட அபிநய் கேப்டன் ஆனா பரவாயில்ல அப்படின்னு தான் எங்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தா, ஆனா அபிநய் கேப்டன் ஆன உடனே தன்னோட பவரை யூஸ் பண்ணி நான் தான் கேப்டன் ஆக போறேன்னு சொல்லிட்டா, நாங்க கூட என்னடா இந்த பொண்ணு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சோம். இருந்தாலும் அடுத்த 5 நிமிஷத்துல மறுபடியும் அபிநயும் இசையும் பேசிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாங்க. அப்படி இருக்கும்போது யார் எப்படி மாறுவாங்க அப்படிங்கறத எதை வச்சுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கொஞ்சம் தூரமா இருந்து கேக்குற நம்மளோட இசைவாணி வந்து, எதுக்காக என்னாச்சு இப்படி பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் என்னையே தப்பா பேசிட்டு இருக்கீங்க, அந்த தலைவர் டாஸ்க்ல நான் பண்ணது தப்பு தான் இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் அந்த விஷயத்தை எதுக்காக மறுபடியும் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல நம்மளோட இமான் அண்ணாச்சி வந்து, அப்படி நான் எங்கெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இசைவாணியை பொறுத்தளவுல அவங்க கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க, யாராவது கேள்வி கேட்டா அவங்க கிட்ட பதில் இருக்காது. அந்த இடத்துல நம்மளோட இசைவாணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பண்ணது தப்பு அப்படிங்கறது எனக்கு தெரியும், அதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டே போக சொன்னாலும் எனக்கு ஓகே தான், இந்த வாரம் கமல் சார் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்டுக்கிறேன், திரும்ப திரும்ப இதையே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்மளோட இமான் அண்ணாச்சும், சரிமா நான் எந்த இடத்துல அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நம்மளோட இசைவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது பேசாம இருக்கிறீங்க, நான் ஏதாவது பேசினா சிரிக்கிறீங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கும்போது நமக்கே சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இமான் அண்ணாச்சி மேல எந்த தப்புமே கிடையாது, இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. இசைவாணி தன்னைத்தானே கீழ்த்தரமா நினைக்கிறதுனாலதான், நம்ம இப்படி பேசுறோம் அதனால மத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான், மத்தவங்க சிரிக்கிறது கூட இவங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இது இசைவாணியோட மனநோய் அப்படிங்கறதுதான் நம்மளோட கருத்து. அந்த இடத்துல நம்மளோட அண்ணாச்சி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னமா பேசினாலும் தப்புங்க சிரிச்சாலும் தப்புங்க, இந்த வீட்டுல நான் என்னதான் பண்ண அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நேத்துக்கான எபிசோட்ல பார்த்த அந்த பிக் பாஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு, வேற எதுவுமே அன்சீன்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்சீன் வீடியோவை பொறுத்தளவுல ஹைலைட்ஸ் அப்படின்னா, நம்மளோட பிரியங்கா வந்து பொறாமையில பொங்கி அவங்க குழந்தைன்னு சொன்ன பொம்மையை ஏறி போட்டு மிதிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே நம்மளோட இசைவாணி இமான் அண்ணாச்சி இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையும் தான் பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்காக. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ரொம்பவே ஃபயரா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. இறங்கின எல்லா ப்ரோமோவுமே வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ராஜுவோட முதுகுல நம்மளோட தாமரை வேற குத்திருக்காங்க. இனி நம்மளோட ராஜு எப்பெல்லாம் விளையாட போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்தான் பாக்கணும். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிற பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.